கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொரடிப்பட்டு தரைப்பாலம் மூழ்கியதால் 15 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்வராயன் மலையில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் காரணமாக வாழை, கரும்பு, மரவள்ளி கிழங்கு உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பரணிராஜ் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். பரணிராஜ், பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது எங்கு இருக்கிறார்கள்? அவர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ஸ்ரீதர். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வந்த பலத்த மழையின் காரணமாக கல்படை, பொட்டியம், மாயம்பாடி, தொரடிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் திடீரென நேற்று இரவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் மணலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தொரடிப்பட்டு என்ற இடத்தில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியது. தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி சுமார் 2 அடி உயரத்திற்கு சீறி பாய்ந்த தண்ணீர் செல்வதால் தொரடிப்பட்டை சுற்றியுள்ள மட்டப்பட்டு, கொட்டப்புத்தூர், மேல்பாச்சேரி, சின்ன திருப்பதி, எருக்கம்பட்டு, கருநெல்லி, எழுத்தூர் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அக்கறையில் இருந்து இக்கரைக்கு செல்ல முடியாமல் 15க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஒரு சிலர் ஆபத்தை உணராமல் சீறி பாய்ந்து செல்லும் தண்ணீரில் நடந்து சென்று தரைப்பாலத்தை கடந்து வருகின்றனர். இதனிடையே காட்டாற்று வெள்ளம் காரணமாக பொட்டியம், ஆரம்பூண்டி, கருநெல்லி உள்ளிட்ட பல்வேறு மறை கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, கரும்பு, மரவள்ளி கிழங்கு, பாக்கு மற்றும் தென்னை மரங்கள் உள்ளிட்ட ஏராளமான பயிர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் பெரிதும் கவலை அடைந்திருக்கின்றனர். சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட உள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இதுவரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எந்த அதிகாரியும் நேரில் சென்று பார்வையிடாது. அப்பகுதி மலை கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் இன்னல்களை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் விரைந்து சென்று பாதிக்கப்பட்ட இடங்களை கணக்கிட்டு அதற்குண்டான இழப்பீட்டுத் தொகையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்வராயன் மலை பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி. பரணிராஜ்.